வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ வெங்காயம், கால் கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ஒரு பேக்கெட் காளான் வேக வச்சு உரித்து எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, சோம்பு எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடாயில் சோம்பு போட்டுக்கோங்க. காளான் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கணும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ தக்காளியும் நல்லா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வதங்கணும். காளான் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்ல டிஷ்ஷு. வெங்காயம் போட்டுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் நல்லா கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும், வெங்காயம், தக்காளி நல்லா உங்களுக்கு வந்து வதங்கணும். நல்லா வதங்குறாரு, நீங்கள் வதக்கிட்டுருக்கணும். நீங்கள் ஒரு ஒரு டிஷ்ஷையும் நீங்கள் வதக்கிறதுல தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்லா ஓரளவு வதங்குது உங்களுக்கு. வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. காளானும் போட்டுக்கோங்க. காளானும் உங்களுக்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் போடுறேன் 1 ஸ்பூனு. இது 1 பேக்கெட் இருந்தாலும் 1 ஸ்பூன் போதும். நீங்கள் 2 பேக்கெட் பண்ணும்போது காரத்துக்கேற்ற மாதிரி சால்ட்டு போடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ காளானை வேக வச்சிட்டோம், அதனால் நிறைய வேண்டாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். மிளகாத்தூள் ஸ்மெல் போகிறதுக்காக, செவக்கணும் இல்லையா, கலர் உங்களுக்கு மாறணும். ஸோ அதுக்காக 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து இப்போ நல்லா உங்களுக்கு மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவு கொதிக்கணும். சரி, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ 10 நிமிஷம் வந்து மூடிடுங்க. ஸோ நல்லா வந்து கொதிச்சிருச்சு, தண்ணியும் உங்களுக்கு வந்து இருந்துருச்சு. சுற்றியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ கிரேவி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள், கலர் மாறுது. சுற்றியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மாறிடுச்சு, கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு சுவையான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.